அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் 11 தேதியான இன்றைய நாட்கள் ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதே போன்று இன்றைய நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க. உங்களுக்கு கனமழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது 20 மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து கொண்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக இன்றைய நாட்கள் பார்க்கும்போது 16 மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க. இதன்படி பார்க்கும்போது இன்றைய நாட்கள் மட்டும் ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டங்க. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து கொண்டு வரும் நிலையில் இன்றைய நாட்கள் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு கட்டாயம் விடுமுறை விடப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதேபோல் இன்று வட தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமட மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய நாட்கள் 14 மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டாங்க. மேலும் நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.